சோழர்களே, வியாபார பெருங்குடி மக்களே, ஆங்காங்கே நின்று கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை கண்டும் கேட்டுக் கொண்டிருக்கும் பொதுமக்களே, மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த 90 நாட்களாக மத்திய அரசும் மாநில அரசும் கூட்டு சேர்ந்து செய்த படுகொலைகளையும் பாலியல் துன்புறுத்தல்களையும் இந்த நாடே அறியும். இந்த நாடே வெட்டி தலைகுனிய வேண்டிய இடத்தில் இருக்கின்றன. இந்த மத்திய அரசு மாநில அரசு மணிப்பூர் மாநிலத்தில் என்ன செய்தது என்று எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டு விடுவார்கள் என்ற பயத்தில் மாநில அவை உறுப்பினர் அவைக்கு கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருவதில்லை. நரேந்திர மோடி அவர்கள் எதையுமே சரியாக செய்ததில்லை. நரேந்திர மோடி அவர்கள் திருமணம் முடித்தார், மனைவியுடன் உறுப்படியாக வாழவில்லை. நரேந்திர மோடி அவர்கள் நாட்டுக்கு பிரதமர் ஆனார், சொந்த நாட்டில் இருக்கவில்லை, ஊர் சுற்றி கொண்டிருக்கிறார். இதுதான் அவருடைய சிறப்பு. மணிப்பூர் மாநிலத்தில் நடந்தேறிய கொடுமைகள் அனைத்தும் மாநில பிஜேபி அரசால் அங்கிருக்கின்ற இணையதளங்கள் எல்லாம் முடக்கிவிட்டு தொடர்ச்சியாக 90 நாட்களாக மனிதவர்கள் சொல்லவே வார்த்தைகள் வரவில்லை. அந்த அளவுக்கு மிகவும் கொடுமையான பாலியல் சீண்டல்கள் செய்து இந்தியாவுக்கு பேர் பெரும் அவமானங்களை தேடி தந்திருக்கின்றார்கள். மணிப்பூர் மட்டுமல்ல, ஹரியானாவில் இப்போது அவர்களை தொடர்ச்சியாக கலவரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தோழர்களே, ஏதோ மணிப்பூர் மாநிலத்தில் மட்டும் இதுபோன்று நடக்கவில்லை. கடந்த முறை ஆட்சியில் 10 ஆண்டு ஜெயலலிதா மரணத்துக்கு பின்பு 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலும் இதே போன்ற பாலியல் சம்பவங்கள் நடந்தது. பழனிக்கு அருகாமையில் உள்ள பொள்ளாச்சியில் பொதுமக்கள் அனைவரும் அறிந்தது. இந்த கொடூரங்களெல்லாம் தமிழ் புலிகள் கட்சி மாநிலம் முழுவதும் தொடர் போராட்டங்கள் மூலமாக மக்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் கடந்த ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் சங் பரிவார்கள் சிந்தனை கொண்ட அதிகாரிகளை எடப்பாடி அரசாங்கம் அதிகாரிகளாக நியமித்து விட்டார்கள். ஒட்டஞ்சத்திரம் பகுதி நாகனப்பட்டி கிராமத்தில் அடிப்படை வசதியை கேட்டு போராடிய எம் தோழர்கள் சுடுகாடு அறிஞர்களுக்கு மட்டும் சுடுகாடு வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது பொது சுடுகாட்டில் 500 குடும்பங்கள் வசிக்கின்ற பகுதிக்கு வெறும் 5 சென்ட் நிலத்தை கொடுத்திருக்கிறார்கள். எம்முடைய கட்சி தோழர்களும் இங்கிருக்கும் வட்டாட்சியர் முத்துசாமி அவரிடம் சென்று அணையும் போது அவர் கூறுகிறார், தமிழ் புலிகள் எல்லாம் தீவிரவாதிகள், தமிழ் புலிகள் எல்லாம் தேச விரோதிகள், தமிழ் புலிகள் எல்லாம் நக்சலைட்டுகள் என்று கூறுகிறார்கள். இந்த ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் மட்டுமல்ல, தமிழகம் வந்து மணிப்பூர் நடக்கும் கொடுமைகளுக்கும் மக்களுக்கு ஏற்படுகிற கொடுமைகளுக்கும் தலித் மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் முதல் நாளாக நின்று களத்தில் அவர்களுக்கு ஆதரவாக களமாடுகின்ற ஒரு மாவீர இயக்கம் தமிழ் புலிகள் இயக்கம் என்பதை இவ்விடத்தில் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். 500 குடும்பங்கள் வசிக்கின்ற நாகனப்பட்டி பகுதியில் சுடுகாட்டு வட்டாட்சியர் தான் அந்த தீர்வை கொண்டு வந்து தரணும். வட்டாட்சியர் என்ன செய்கிறாரு, வட்டாட்சியருக்கு மேலே ஒரு அதிகாரி இருக்கிறதா எங்களுக்கு தெரியல. அவர் யாரோட கட்டுப்பாட்டில் இயங்குறாருன்னு எங்களுக்கு தெரியல. இங்கே இருக்கிற உளவுங்கிற அதிகாரிகள்லாம் இதை குறிப்பிடுத்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரு மனிதன் பிறந்தால் வீடு வேணும், செத்தா புதைக்க சுடுகாடு வேணும். இது கூட இல்லாமல் இங்கே இருக்கிற மக்கள் அறிஞர் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதே போலதான் மணிப்பூரில் நடக்குது. மணிப்பூரில் இருக்கிற முதல்வருக்கு மணிப்பூரில் இருக்கிற காவல்துறையை ஒப்பிட்டு பார்த்தா இங்கே இருக்கிற வட்டாட்சியர் முத்துசாமியை மணிப்பூர் முதல்வர் மாதிரி நடந்துக்கிறாருங்கிறது நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். எனவே நாகனப்பட்டி மக்களுக்கு விரைந்து சுடுகாடு அமைந்து கொடுத்து சுற்றுச்சுவர் அமைந்து கொடுத்து அவர்களுக்கு உரிய அடிப்படை வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய அத்தனை தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.